ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதேவியா ஆரி ஒர்க்ஸ் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு நெக்லைன் வந்து நீங்கள் டிரா பண்ணிக்கோங்க நெக்லைன் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதை அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு கால் இன்ச் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் வச்சு இன்னொரு லைன் வந்து அதே மாதிரி சேமாக ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த டிசைன் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் வந்து சிக்ஸ் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படி பார்க்குறப்ப டிசைன்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இது பண்ணிக்கோங்க இந்த ஆரி ஒர்க் வந்து பிகினர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் பட் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெக்லைன் வரைஞ்சதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சரி த்ரெட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் ஆன்டிக் பீட்ஸ் பெரிய சைஸ் இதான் வந்து தேவை ஸோ நார்மலாக நீங்கள் எப்போவும் போடுற செயின் ஸ்டிச் தான் பட் ரொம்ப சின்ன சின்னதாக போடாமல் பெரிய செயினாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது அப்போ தான் அழகாக இருக்கும் ஸோ நாலு செயின் போட்டதுக்கப்புறமா பீடு வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதே கணக்கு தான் நீங்கள் நாலு திருப்பி நாலு செயின் போடுறீங்க அப்புறம் நாலு செயின்க்கு அப்புறமா வந்து ஒரு பீடு வந்து போடுறோம் இப்படி வந்து நீங்கள் ஆர்டராக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ஜிக்சாக்டாக பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக வரும் ஸோ நாலு செயின் போட்டாச்சு இல்லையா இப்போ வந்து பீடு வந்து கோர்த்துக்கலாம் இதே மாதிரி தான் உங்கள் நெக்லைன் ஃபுல்லாமே நீங்கள் போடுங்க ஸோ அந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா கூட அந்த டிசைன் உங்களால் போட முடியும் லாஸ்ட்டில் வந்து என் நாட் போட்டுருங்க போட்டுட்டு திருப்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பீடு வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு பீடுக்கும் சென்ட்ரா வர மாதிரி பீடு வந்து போட்டுக்கலாம் இப்படி ஸோ இந்த நெக்லைன் ஃபுல்லாமே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இன் ஃபர்ஸ்ட் செகண்ட் போட்டோம் இல்லையா அதுக்கு நடுவில் வர மாதிரி பீடு வர மாதிரி செட் பண்ணியாச்சு ஸோ ஃபுல் இதுவும் நீங்கள் இதே மாதிரி தான் போட போகிறீங்க இதுக்கும் நீங்கள் நெக்கில் எவ்வளோ லைன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது இப்படி தான் போடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி